டாக்டர் குரியன் ஸ்டூடெண்ட். இப்போ நம்ம பார்க்கறது வந்து 12th இங்கிலீஷில் லெசன் 1 டாக் 2 பேஜ் நம்பர் 11 இருக்குது. டெல் மீ எக்ஸாக்ட்லி வாட் ஹேப்பன் லாஸ்ட் நைட். இது வந்து ஜஸ்ட் பியூர்லி ப்ரெசன்ட் டென்ஸ். டெல் மீ எக்ஸாக்ட்லி சொல்லு அப்படின்னு வர்றப்போ இது வந்து ப்ரெசன்ட் டென்ஸ். இங்கே லாஸ்ட் நைட் அப்படிங்கிறது இது பியூர்லி பாஸ்ட். அவங்க எனக்கு மேத்ஸ் டீச்சர் 4 வருஷமா அவங்க எனக்கு டீச் பண்ணாங்க அப்படின்னு வரப்போ சிம்பிள் பாஸ்ட்ல எழுதாம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்ல வந்து எழுதணும். இப்பதான் முடிஞ்சது, 4 வருஷங்கிறது ரொம்ப நீண்ட காலமா எடுத்துட்டாங்க, இப்ப முடிஞ்சது அப்படிங்கிறப்போ நம்ம வந்து அதை ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்ல வந்து எழுதணும். ஸோ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் அப்படின்னா ஹேஸ் பிளஸ் தேர்ட் ஃபார்ம். ஹேஸ் பிளஸ் தேர்ட் ஃபார்ம் அப்படின்னா இங்க வந்து டீச் I forgot to bring my appointment. So, in that way, you are writing, this is the second time, I am doing this. And my answer is Marandala. So, continuous action is this, you are writing, I am doing this. Then, I never that of a career in medicine. Medicine career, but I didn't think about it. Before I spoke to my biology teacher, and my biology teacher, நான் பேசுற வரைக்கும் நான் இந்த கதையை பத்தி நான் நினைச்சே பார்க்கல. பட் இப்போ நான் வந்து சீரியஸா அதை பத்தி திங்க் பண்றேன், கன்சிடர் பண்றேன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இந்த இடத்துல நீ வந்து இதுவும் அப்படின்னா ஐ நெவர் இங்க இது வந்து TAUGHT இது வந்து கற்பித்தல் அப்படிங்கிற மீனிங்ல வரப்படுது. இது வந்து நினைக்கல் அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல ஸ்டார்ட் ஸ்பெல்லிங் வந்து இது நினைத்தல் அப்படிங்கிற மீனிங். இது வந்து நம்ம கற்பித்தல் டீச்சிங் அப்படின்னு சொல்லி வரக்கூடியது. மை பயாலஜி டீச்சர் பட் லவ் லவ் அப்படிங்கிறப்போ சிம்பிள் ப்ரெசன்ட். ஸோ இந்த மாதிரி வரப்போ ஏர் ரைட்டிங் நவ் ஐ சீரியஸ்லி அதில் இருக்கிறத அப்படியே எடுத்து எழுதிடுறேன். சீரியஸ்லி கன்சிடர் யுவர் ரைட்டிங் நேற்றுக்கு டீச்சர் என்ன சொன்னாங்க. சிம்பிள் பாஸ் டீச்சர் என்ன சொன்னாங்கன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. எவ்வளோ தவிர ஹோம்ஒர்க் என்ன சொன்னாங்கன்னு ஞாபகம் இல்லை. நான் வந்து அதை கவனிக்கல.
அப்படிங்கிறப்போ எல்லாமே எஸ்டர்டே பற்றி சொல்றப்போ யூ ஆர் ரைட்டிங் ஐ டிட் லிசன் யூ ஆர் டாக்கிங் அபவுட் த மேட்டர் ஹேப்பன்ட் எஸ்டர்டே நடந்ததை பற்றி சொல்றாங்க. அப்போ யூ ஆர் ரைட்டிங் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். அதே மாதிரி இதுவும் அப்படிதான் பாஸ்ட் டென்ஸ். நாட் லிசன் அப்படிங்கிறது டிட் நாட் லிசன் அப்படின்னு சொல்லி எழுதுறோம் ப்ராப்பர்லி. பிகாஸ் அந்த டைம் என்ன நடந்துச்சு, கவனிக்க முடியல அப்படின்னு சொல்லி school trip to Kanyakumari. அப்ப எங்களுக்கு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணோம். So we had an interesting time in the school trip அப்படின்னு சொல்லி எப்படிக்கு இருக்கு. இன்னும் ஒரு ரெண்டு சென்டென்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். I dare think about what course to pursue next year. At the moment of the present, இப்போ அந்த டைம்ல இல்லை அது வந்து சிம்பிள் கண்டினியூஸாக இருக்கலாம். தட் மீன்ஸ் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் ஆர் பாஸ்ட் கண்டினியூஸ் அந்த டைம்ல வரக்கூடியது. பட் ஐ டேஸ் நாட் மேக் ஏ ஃபைனல் டெசிஷன் ஏட் அப்படின்றது வருது. இதில் கொஸ்டின் எதுவும் நிறுத்திட்டோமா? Yes, this question, question number G, Lila. Correct, no? So, here we are writing, at the moment, apply grapho, you will use a keyword, and you will use a keyword, and you will use a keyword. Still a keyword, you will use a keyword, you will use a tense, and you will use a little bit of difficult. And the keyword you use, you will use a correct word. That's why you will use it every morning. எவ்ரி மார்னிங் அப்படிங்கிறப்ப கீவேர்டு. இது வந்து யூஸ்ஃபுல்லாக நடக்கக்கூடிய ஒரு ஹேபிட். அதே மாதிரி இங்கே வேற என்ன இருக்கு சரி பார்க்கலாம். ஸோ அட் த மூமெண்ட் ஐ எம் திங்கிங். இப்போ நான் வந்து அதை நினச்சிட்டு இருக்கேன் என்ன கோர்ஸ் அடுத்த எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத பற்றி இப்போ நான் நினச்சிட்டு தான் இருக்கேன். பட் இன்னும் நான் அந்த டெசிஷன் வந்து ஃபைனல் டெசிஷனுக்கு வரல. அப்போ எட்டுன்னு வருது. எட் அப்படிங்கிறப்போ நமக்கு வந்து ஹேர் ப்ளஸ் பாஸ்ட் பார்த்துட்டு தென் ஹேர் ப்ளஸ் பாஸ்ட் பார்த்துட்டு இது எது ஆக்டாக இருக்கோ எது பொருத்தமாக இருக்கோ அதை வந்து நம்ம எடுப்போம். இந்த எட்டு தென் ஆல்ரெடி இந்த மாதிரி வரப்போ அதை நம்ம வந்து சூஸ் பண்ணுவோம். ஸோ பட் ஐ ஹேவன் மேட். ஏன்னா மேக்கினுடைய தேர்ட் ஃபார்ம் வந்து மே. இது வந்து V3, இது வந்து V1. அப்போ எட்டுங்கிற கீவேர்டு இந்த இடத்துல கீவேர்டு இந்த இடத்துல வரக்கூடிய கீவேர்டு எட். ஸோ எட்டுங்கிறது யூஸ் பண்ணி இது ரிட்டன். பட் ஐ ஹேவன் மேட் ஐ ஃபைனல் டெசிஷன் எட். இன்னும் நான் வந்து ஃபைனல் டெசிஷன் எடுக்கல. அடுத்தது ஐ டேஷ் கெட் அப் எர்லி இந்த மார்னிங். இந்த இடத்துல கெட்டர் யூஸ்வல் ஹேபிட். அப்போ இந்த இடத்துல ஐ கெட் அப் அட் 7 எவ்ரி மார்னிங். ஒவ்வொரு நாளும் 7 o'clock எழுந்திருப்பேன். பட் திஸ் மார்னிங் ஐ ஸ்லீப் ஃபார் எ லாங் டைம். அண்ட் இந்த இடத்துல என்ன இருக்கு, நாட் கெட் அப் அன்டில் 8. இந்த இடத்துல வந்து 8 மணி வரைக்கும் நான் வந்து தூங்கிட்டேன். ஸோ இது வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் வந்து. பட் இப்போ நான் வந்து இன்னைக்கு என்ன பண்ணிட்டேன்னா 8 மணி வரைக்கும் நான் தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். ஸோ இங்கே வந்து சிம்பிள் பாஸ்ட். ஸோ ஐ ஸ்லெப்ட் ஃபார் எ லாங் டைம்
அல்லை did not get. அல்லை didn't get. கெட்டர் அண்டு ஏற்றிவன் வரைக்குமே நான் வந்து இன்னும் எழுதிருக்கல அப்படின்னு வரக்கூடியது. இப்போ இந்த இடத்துல அந்த கீவேர்ட் வந்து எழுதி மாதிரி யூஸ் பண்ணி யாரையும் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். இதில் வந்து பாசன்ஸ் பழைய லாங் டைம் நான் தூங்கிட்டேன், 8 மணி வரைக்குமே எழுந்திருக்கல அப்படிங்கிறது பாசன்ஸில் கொண்டு வந்து யாராச்சு. ஸோ இந்த டாஸ்க் வந்து ஓவர், அடுத்த டாஸ்க் வந்து நம்ம அடுத்த டாஸ்க்கில் பார்க்கலாம். சரி.